திருச்சியில் நேற்றைக்கு ஒரு 27 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இறந்திருக்கிறார். அவரை பொறுத்தவரை பெங்களூரில் வசித்துக் கொண்டிருப்பவர். பெங்களூரிலிருந்து அண்மையில் கோவாவுக்கு சென்று வந்திருக்கிறார். கோவாவுக்கு சென்று வந்தவர், பெங்களூரில் தங்கியிருந்தவர், திருச்சிக்கு வர வேண்டும் என்று வந்தபோது மிகப்பெரிய அளவிலான உடல் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில், ஜிவிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே அவர் மிகவும் மோசமான உடல்நிலையில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அவருக்கு கோவிட் பாதிப்பும் இருந்திருக்கிறது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் தெரிந்தவுடன் நாங்கள் அவருடைய மாதிரிகளை கொண்டு வர சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரிகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுக்கு பிறகு அது எந்த மாதிரியான மரணம் என்பது பின்னால் தெரியும். இல்ல, அதுதான் இப்ப அவருடைய மாதிரிகள் இப்பொழுது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பரிசோதனை கூடத்தில் ஆய்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2-3 நாட்களில் அந்த ஆய்வுக்கான பரிசோதனை முடிவுகள் வந்தவுடன் அது கொரோனா பாதிப்பினால் இறப்பா அல்லது இணை நோய்கள் எதுவும் இருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்கள் அறியப்படும். இந்த நிலையில் இன்று காலை அந்த மருத்துவமனை நிர்வாகத்தார் ஒரு உடல் நலன் குறித்த ஒரு சான்றிதழை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே பல பாதிப்புகள் அவருடைய உடலில் இருப்பது என்பது தெரிய வந்திருக்கு. இல்ல, அதுதான் அது அதாவது அவருக்கு வரும்போதே பெரிய அளவில் அந்த இதுவும் குறைஞ்சு, ஆக்சிஜன் குறைஞ்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்றாலும் கூட இந்த கொரோனா பாசிட்டிவ் பாதிப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அது எந்த மாதிரியான வைரஸ் தாக்குதல் கூட வந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த புதிய வைரஸ் காய்ச்சல் H3N2 இந்த பாதிப்பு இருக்கிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்படவிருக்கிறது. எனவேதான் அந்த மாதிரிகள் இப்பொழுது பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இல்லை, இப்போ 40ங்க, நேற்றுக்கு 40 அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் நேற்றைக்கு இந்திய சுகாதாரத்துறையின் சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரே நாளில் சற்றப்பா 500 பேர் இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 40 என்கின்ற எண்ணிக்கையில் வந்திருக்கிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் 2 என்கின்ற அளவில் குறைந்து மீண்டும் 2-3 என்று படிப்படியாக உயர தொடங்கியிருக்கிறது. எனவேதான் நாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கொரோனா விதிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிப்பது, குறிப்பாக தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது என்பது அந்த பெரிய அளவில் கூட்டம் கூடுகிற இடங்களில், சமுதாய விழாக்கள், சமூக நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சிகள் போன்ற இடங்களில் முகக்கவசங்களை அணிவது பாதுகாப்பானது என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அது வந்து பதிவுங்கிறத ஒன்றும் இல்லைங்க. இன்ஃப்ளூயன்ஸா அந்த H3N2 H3N2 இப்போ ஏற்கனவே நாம் இந்த முகாம் நடத்தப்பட்ட இடத்தில் ஒரு 2200 பேருக்கான பாதிப்புகள் கண்டறியப்பட்டது. இதை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு வராங்க, மருந்து வாங்கிக்கின்னு விட்டு போயிடுறாங்க. ஒரு 2-3 நாள் தனிமையில் இருந்தாவே போதும். அந்த வகையில் அந்த பாதிப்பு பெரிய அளவில் இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. என்றாலும் தமிழ்நாட்டில் ஒரு 300 வாகனங்களின் மூலம் நடமாடும் மருத்துவமனைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் தொடங்கி வைத்தார்கள். அந்த வாகனங்களின் மூலம் மலைவாழ் மக்கள் குக்கிராமங்கள் வரை இந்த வாகனங்கள் சென்று இந்த காய்ச்சல் கண்டறியும் முகாம்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. இல்லை, டெய்லி நடந்துருக்கு. முத நாள் வந்து முந்தா நாள் 1000 இடத்துல நடத்தப்படும் என்று அறிவித்தோம். 1586 முகாம்கள் நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக நேற்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது. நேற்றைக்கு 1000-க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கும் 1000-க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெறும். பொது தேர்வு இன்னைக்கு தொடங்குறோம். மாணவர்கள்லாம் பதட்டப்படாமல் இருக்க, பெற்றோர்கள்லாம் அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க சுகாதாரத்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது? அவங்களுக்கு என்ன? இல்லை, அதாவது அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் வருகிற ஒரு ஃப்ளூ தான் இந்த காய்ச்சல் என்பது. எனவே இதுக்கு ஒரு பெரிய அளவில் அச்சப்பட்டு அதுதான் அந்த காய்ச்சல் என்பது. அதற்காக அந்த மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதில் தயக்கம் காட்டுவது, ஏதோ திரும்பவும் ஏதோ பேரிடர் வந்துவிட்டது என்கின்ற அச்சம் கொள்வது, அந்த மாதிரியான நிலையில் இருக்க வேண்டாம். காரணம், இது நமக்கு வழக்கமாக வருகிற ஃப்ளூ காய்ச்சல் தான். அது அந்த நிலையை பெற்றோர்களும் அடைய வேண்டும், மாணவர்களும் மனதில் கொள்ள வேண்டும். தேர்வை அவர்கள் மிக தைரியமாக எழுதலாம், எழுதி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் வர வேண்டும் என்று வாழ்த்துக்கொள்கிறேன். இல்ல, கவுன்சிலிங் இப்ப தேவையில்லை. கவுன்சிலிங் தேவை இருந்தா கண்டிப்பா பண்ணு. அதுக்கான அந்த அளவுக்கு பதட்டம் இல்லை, பதட்டத்தை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது.